வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னை பார்க்க போகிறது லுசைல் சிட்டி. வாங்க பார்க்கலாம். இங்கே தெரியுது பாருங்கள் பில்டிங், இதுதான் லகுனா மால். அதோட சேர்ந்து ரெண்டு சிக்ஸாக் பில்டிங் இருக்குது, பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா. ஏன் இங்கே போகிறோம்னா, இங்கிருந்து லுசைல் சிட்டியை பார்க்கும்போது சூப்பர் வியூவாக இருக்கும். கடல்லிருந்து நம்ம லுசைலில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் அங்கேருந்து வீடியோ எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, லுசைலில் உள்ள கட்டிடங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த இடத்துலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நல்ல வியூவாக இருக்கும் பாருங்கள். மேலும் அந்த பில்டிங் பார்த்திங்களா, நல்லா இருக்குல்ல. இந்த இடத்துலன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்கள், உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் எல்லாருமே வர முடியாது. வந்து ப்ரைவேட் ஏரியா, ஒரு ஹோட்டலுடைய சின்னோண்டு மெரினா இருக்குது. அந்த மெரினாலுங்க எல்லாருக்கும் வர முடியாது. போட்டு இருக்குது, அது சம்மந்தப்பட்டவங்க வரலாம். இப்போ பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா. இது வந்து ஃபுல்லாகவே வந்து செயற்கை உருவாக்கப்பட்டது, ஆறு கிடையாது, கடல் தான். அழகாக இருக்குல்ல. நாம் இங்கே பார்க்க வேண்டியது லுசைலில் மெயினாக கட்டிடங்கள், கட்டிடக்கலை எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒவ்வொரு பில்டிங்கும் எந்த அளவுக்கு ஆர்கிடெக் வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே தெரிகிறது பார்த்தீங்களா, இந்த இதுதான் வந்து டிரைவ் த்ரூ சினிமா. நம்ம வண்டியில் ஏறும் போயிட்டு அப்படி வண்டி இருந்து இறங்காமல் அங்கேருந்து படம் பார்க்குறதுக்குன்னு கட்டியிருக்காங்க இந்த ஏரியா. அதுங்களா எழுதியிருக்கு டிரைவ் இன் சினிமான்னு சொல்லிட்டு. காரில் உட்கார்ந்து படம் பார்க்கலாம். அது லுசைலில் மட்டும்தான் இருக்குது கத்தாரில். வெல்கம் டு லுசைல் மாதிரி ஐ லவ் லுசைல் செல்ட் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. நானும் சும்மா போய் ஒரு போஸ் கொடுத்துட்டு வந்தாச்சு அதுலேருந்து. இது வந்து லுசைல் மரினா, போட்டு பிடிக்கிறது. லுசைல் லுசைல் பக்கத்தில் போட்டு பிடிக்கிற ஏரியா மட்டும் இது மட்டும்தான் உண்டு. அதை சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கு. இது வந்து ஈவினிங் ஆனால் நிறைய பேர் இந்த ஏரியாவில் வந்து வாக்கிங் போவாங்க. பில்டிங் இந்த பில்டிங் இது வரையும் கட்டி முடியலை, கட்டி முடிஞ்சால் சூப்பராக இருக்கும் இந்த இடம் எல்லாமே. அதே மாதிரி அந்த லுசைல் மரினா ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்துருக்கிறேன். அந்த வியூ எங்கே வரைக்கும் அந்த பில்டிங் கடலும் இப்படி சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக ஆப்போசிட்லேருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். என்னால் முடிஞ்சது உங்களுக்கு அழகாக காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன். இந்த பார்த்தீங்களா, கலர் கலர் பில்டிங், சீட்டு கட்டு அடிக்க வச்ச மாதிரி அப்படியே முன்னே முன்னே அடிக்க வச்சிருக்கு பார்த்தீங்களா, செம இருக்குல்ல. ஒவ்வொரு பில்டிங் கட்டுமானம் அப்படி அழகாக வச்சு கட்டியிருக்காங்க. இந்த ஏரியா எல்லாமே வெறும் கட்டாந்துறையாக கிடந்த இடம், வெறும் மண் மட்டும் கிடந்த இடம். 2006 கட்ட தொடங்கியிருக்காங்க. 45 பில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த சிட்டி உருவாக்கியிருக்காங்க. இப்போ 95% கட்டுமானம்லாம் முடிஞ்சிருக்குது, இன்னும் முடிய வேண்டி இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த இடம் வந்து பாருங்கள். லுசைல் சிட்டி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கத்தாரில் இருக்கவங்க. எத்தனை பேர் வந்து நேரே வந்து பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பாருங்கள், வந்து சூப்பராக இருக்கும் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒவ்வொரு வெரைட்டி மாடலில் கட்டியிருக்காங்க. உங்களுடைய கட்டிடக்கலையே அதிகம் அந்த ஏரியாவில் காமிச்சிருக்காங்க. அவ்வளோ ஸ்டைல் ஸ்டைல் பில்டிங்லாம் இருக்குது. இந்த லுசைல் சிட்டியில் வேலை இதுவரையும் கம்ப்ளீட் ஆகலை.
இப்போதைக்கு 25% மக்கள் வந்து இங்கே தங்கியிருக்காங்க. கத்தர்லேயே பார்க்க வேண்டிய ஒரு அழகான ஒரு இடம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே சமயம் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.